வெல்கம் டு திருவண்ணாமலை சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சிதம்பரம் கத்திரிக்காய் கொத்து பண்ண போகிறோம். இது வந்து இட்லி, சப்பாத்தி, தோசை, சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நைட்டுக்கு தான் நாங்கள் டிஃபன் பண்ணுறதுனால இட்லிக்காக பண்ணுறோம். நான் ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் கத்திரிக்காய். அதுக்கப்புறம் இதில் 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா, வறுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் வந்து போடும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவோ காஞ்ச மிளகாவோ நான் நிறுத்திட்டு அரைச்சதை வந்து கொஞ்சமாக போட்டுப்பேன். அது மாதிரி நீங்களும் வந்து வறுக்கும்போது அரைச்சி வச்சுக்கோங்க, போடும்போது உங்களுக்கு தேவையான காரத்தை போட்டுக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் புளியை வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெறும் பானாலில் வந்து இந்த தனியா காஞ்ச மிளகாய் ரெண்டுத்தையும் வறுத்து எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் தனியாவும் கடலைப்பருப்பும் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயமும் கத்திரிக்காயும் போட்டு வதக்கிக்கலாம். இந்த பவுடர் வந்து வறுத்து வச்சுருக்கேன். அது வந்து நம்ம இந்த கத்திரிக்காயும் வெங்காயமும் வதங்கிறதுக்குள்ள அதை அரைச்சிட்டு வரலாம். ஆறுனதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காயும் வெங்காயமும் வந்து நல்லா வதங்கணும். நம்ம இதையும் தனியாக அரைக்கணும். ஸோ நல்லா வதக்கிடுங்க. இதுலேயே வந்து கலர் மாறி வதங்கணும். நான் அப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த அளவுக்கு கலர் மாறுற மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆறுனதுக்கப்புறம் இதை தனியாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பவுடர் பாருங்கள், செம வாசனை வருதுங்க. ஃப்ரெஷ்லி கிரவுண்ட் பவுடரு. இதுக்கு ஸ்பெஷலாக டேஸ்ட் கொடுக்க போகிறது இது தான். அண்டு இன்னொரு விஷயம் வந்து, இப்போ நீங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் இதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் தான் இப்போ வீட்டில் இருக்கிறதால நான் அதை யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம தாளிச்சிடலாம்ப்பா. நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இதை வந்து பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன். ரொம்ப ஃபைனாலாம் அரைக்காதீங்க, பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நல்லெண்ணெய் போட்டு கடுகு போட்டு தாளிக்கிறேன். கடுகு வெடிச்சிட்ருக்கு. சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுடுறேன். பருப்பெல்லாம் வந்து செவந்த உடனே புளியை வந்து சுத்தாக கரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். அது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அந்த கத்திரிக்காயை போடலாம். புளி கொதிச்சுட்டுருக்கு. நான் இப்போ வந்து அந்த கத்திரிக்காயை போட்டுறேன் அரைச்சது. பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுடலாம். அந்த நம்ம அரைச்சி வச்ச பவுடரையும் போட்டுருங்க. பாருங்கப்பா, ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நீங்கள் என்ன வேணும்னா இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ சாப்பிட்றதுக்கு நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும். சப்போஸ் வச்சு சாப்பிட்றீங்கன்னா இன்னும் சுண்டை வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வெளில வர வரைக்கும் வதக்கிட்டு வச்சுக்கலாம். சாதத்தில் சாப்பிட்டா எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு தெரியாது இது கத்திரிக்காய் தான்ட்டு, கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. கத்திரிக்காயில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. செஞ்சு பாருங்கள். நான் இப்போ டிஸ்பிளே பண்ணிட்டு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.